இது உங்கள் சாண்டோ சேனல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் எனபிள் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவுக்கு போவோம். யோகா தியானம் மனநிலை கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதா என்பதை தமிழ் விளக்கம் சொல்கிற யோகா பயிற்சியாளர் சொல்வதை கேளுங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நன்றி. உங்களுக்கு நான் ஒரு ஃபெராரி கார் தரேன். இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போகணும், எவ்வளோ நேரத்தில் போவீங்க? 15 to 20 minutes. இப்போ உங்கள் ஆன்சர் வச்சு அடுத்த க்வெஸ்சன் வர. ஈவினிங் 7 o'clock இங்கேருந்து கிளம்புறீங்க, இங்கேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகணும், எவ்வளோ நேரத்தில் போய் சேருவீங்க? 45 to 1 hour. ஃபஸ்ட்டு சொன்னீங்களே 15 to 20 minutes, அது எந்த டைம் போனால் போக முடியும் நீங்களே சொன்னீங்க? ரொம்ப பீக் அவர் இல்லாமல் ஒரு ஏர்லி மார்னிங்கோ இல்லைன்னா மதியமோ. கார் அதே தான், காத்தால 4 o'clock கிளம்புறீங்க, 4 o'clock ஃபெராரி கார் யூஸ் பண்ணிங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு எவ்வளோ நேரத்தில் போய் சேருவீங்க? 15 minutes. இப்போ அதே காரு அதே பவர் பீக் அவர்ஸில் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரத்தில் போய் சேருவீங்க? 1 hour ஆகுது. இப்போது காருக்கு பவர் குறைஞ்சிருச்சா? இல்லை. அப்போ ஏன் நீங்கள் போய் சேரல, என்ன ரீசன்? பிகாஸ் ஆஃப் டிராஃபிக் கன்ஜெக்ஷன்ஸ். அவ்வளோதான். அப்போ மைண்டில் இங்கேயாவது எப்போ டிராஃபிக் இருக்கும் இருக்காதுன்னு தெரியும், இங்கே எப்போ அந்த வைப்ரேஷன் டிராஃபிக் வரும் அந்த தாட் பொல்யூஷன் வரும்னு தெரியாது. ஸோ பவர் அதே தான். இது என்ன பண்ணும், இப்போ பாருங்கள், பீக் அவர்ஸ் இல்லாத சாதாரண ஒரு கார், ஒன்று ஃபெராரி கிடையாது, ஒரு நார்மல் கார், ஏதோ ஒரு ஹோண்டா சிட்டி வச்சுருக்காங்க. இப்போ டிராஃபிக் கிளீனாக இருக்குது, டிராஃபிக் கிளீனாக இருக்கும்போது ஹோண்டா சிட்டியில் நீங்கள் என்ன பண்ணலாம்? 15 to 20 minutes போகலாம். 15 to 20 minutes போகலாம். டிராஃபிக் ஹெவியாக இருக்குது, ஃபெராரி இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? இதே தான் போக முடியும். இவ்வளோ தான் கண்ண மெடிடேஷன். எப்படி என்ன மாதிரி டிராஃபிக் வரப்போகுதுன்னு தெரியாது, அந்த தியானம் அதை கிளியர் பண்ணி விடும். அது மட்டும் இல்லாமல் ஹோண்டா சிட்டியை ஃபெராரியாக மாற்றும். அப்போ இது நல்லா புரிஞ்சுக்கும். ஐயா மனுஷனாக பிறந்துட்டேன், இவ்வளோ கஷ்டம் இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் சொல்கிறேன். உறவுகள் மட்டும் கிடையாது, அதுக்கு ஒரு பண கஷ்டம் இருக்கலாம், மன கஷ்டம் இருக்கலாம், உங்களை யாராவது ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. உங்களை ஒருத்தங்க விட்டு போயிருக்கலாம், அதுக்கு காரணம் அவங்களுக்கு உங்களோட மதிப்பு இல்லாதது தான் அப்படின்றது கிடையாது, அவங்களால உங்கள் மதிப்பை புரிஞ்சிக்க முடியல, அதுக்காக உங்களுக்கு மதிப்பு இல்லைன்னு ஆகிடாது. கடவுள் படைப்பில் எல்லாருமே உங்களுக்கு தான். ஸோ ஐ அகெயின் ரிப்பீட், தெர் இஸ் நோ லைஃப் வித்வுட் அ ப்ராப்ளம், தெர் இஸ் நோ ப்ராப்ளம் வித்வுட் அ சொல்யூஷன் வைத்து அதை டிஸ்கஸ் பண்ணார். ஆனால் யோகா செய்வதன் மூலம் தன்னுடைய மனநிலை கட்டுப்படுத்தவோ கூட்டவோ குறைக்கவோ முடியாது. தன்னுடைய மனதின் நினைவுகள் யோசனை தன் இஷ்டத்தின்படி அந்தந்த டைமில் செயல்பட்டால் மாத்திரம்தான் அதனுடைய விளைவுகள் தாக்கங்களை குறைக்கலாம், கூட்டலாம், தவிர்க்கலாம். இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து தெரிவிங்க, கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் எனேபிள் வைத்துக் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.